எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கொலிவுட் 360. இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்க முடியும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் மாநாடு படத்தை வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சுரேஷ் கமாச்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கப்புறம் இவர் எந்த படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்த்து அந்த நேரத்தில் தான் ஐசரி வேலன், அதாவது பார்த்தீங்கன்னா ஐசரி கிரேஸ் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா மூணு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மூணு படத்தில் ரெண்டு படம் வந்து கௌதம் மேனன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. நம்ம சிம்பு வச்சுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நதிகளில் நீராடும் சூரியன் அந்த படத்தை தான் வந்து நம்ம கௌதம் மேனன் அவர்கள் சிம்பு வச்சு எடுக்க போகிறாராம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம சிம்பு வச்சு எடுக்கிற நம்ம கௌதம் மேனன் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறாராம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் ப்ளஸ் ஆக்ஷன், இது ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு பயங்கரமான மூவியாக கொடுக்க போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காக்க காக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னலே இந்த ஸ்டைலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த கதை பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கௌதம் மேனன் என்ன பண்ணுவார்னா, ஒரு படம் எடுக்க போகிறாருன்னா எடுக்க எடுக்க தான் ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணி சொல்லுவார். இப்போ வந்து அந்த ட்ரெண்டையே மாற்றிருக்காரு நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி நம்ம சிம்பு கையிலையும் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் கையிலையும் கொடுத்துருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் கிட்டையும் நமக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்து மூணு பேர்கிட்டையும் காமிச்சு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே போக போகிறாராம். அதுவும் இல்லாமல் இந்த மூணு பேருடைய காம்போ வந்து அந்த தமிழ் சினிமாவில் ஃபேவரட்டான காம்போ. அந்த காம்போ திரும்பி வரதுனாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த கதை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில ரெண்டு மூணு கதை வச்சிருக்காங்க, அது அடுத்த படத்துக்காக சிம்புக்காக வச்சிருக்காரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டு, இந்த எண்டில் வந்து இதுக்கான ஷூட்டிங்க்கான வேலைகள் எல்லாமே ப்ரீ ஒர்க்கெல்லாம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 2022 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான் பண்ணிய மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனனும் பார்த்தீங்கன்னா அவராசா அப்படின்ற படத்தை வந்து நம்ம சூர்யா வச்சு எடுத்து முடிச்சிட்டாரு. அதாவது ஒரு அந்தாலஜி படம், அது வந்து ரிலீஸுக்கு வந்து August 14, 15 அந்த மாதிரி டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நதிகளில் நீராடும் சூரியன் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான அப்டேட்ஸ் கூறிய வீடியோவிலே வரும், நான் என்னோட சேனலில் போடுவேன். நீங்கள் அப்டேட்ஸுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.